நினைக்கின்றேன். தங்களுடைய இந்து மதகுருமார்கள் முதல் தடவையாக இன்று வீதிக்கு வருகின்ற நிலையிலும் தங்களுடைய பிரச்சனையை சொல்லுகின்ற நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இன்று இந்த இலங்கை திருநாட்டிலே உண்மையிலே ஒரு மதகுருனுடைய மதகுரு என்ற போர்வையிலே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் மங்களராமய விகாரையில் இருந்து கொண்டு இன்று நேற்றல்ல பலகாலமாக அரசு ஊழியர்கள் தொடக்கம் சாதாரண மக்கள் வரை மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கின்ற அம்புட்டிய சுமணரத்ன தேரருடைய நடவடிக்கை தான் தங்களுடைய இந்து மதகுருமார்கள் என்று வீதிக்கு வருவதற்கு வழிவகுத்திருக்கிறது. இந்து மதகுருமார்களோ இந்த நாட்டினுடைய கிறிஸ்தவ மதகுருமார்களோ இலங்கை சரித்திரத்தில் எப்பொழுதும் அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு கடந்த காலங்களில் வந்தவர்களும் இல்லை, வரப்போறவர்களும் இல்லை. அப்படியான மத அவர்கள் தங்களுடைய மத போதனைகளிலே ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும், ஒரு நாட்டினுடைய அரசியல் எவ்வாறு கொண்டு போதிக்கிறார்களே ஒழிய அவர்கள் இந்த அரசியலுக்களே நேரடியாக வந்தவர்கள் இல்லை. ஆனால் இவ்வாறான ஒரு நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம். இந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே அவர்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த நாட்டிலே சட்டம் சீர்குலைந்திருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த கடந்த காலத்திலே சீர்குலைந்த அதே சட்ட சீர்குலைவுகள் இந்த நல்லாட்சியில் தொடர்வது மிகவும் வேதனைக்குரிய விடயம். ஆகவே இந்த நல்லாட்சி அரசு குறிப்பாக இந்த நாட்டினுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் இனவாத மதவாத கருத்துக்களை பரப்புவதற்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் ஒழிய, ஆனால் அந்த சட்ட நடவடிக்கையை விரைவாக எடுக்க வேண்டும். காரணம் கடந்த 11 மாசம் என்று பட்டிப்பாளையிலே நடந்த சம்பவம், அதைத் தொடர்ந்து அம்பட்டிய சுமணத்தனத்தில் இருந்தவர்கள் மதுரை வீதியிலே இருக்கின்றதான பங்குடாவளியில் இருக்கின்ற ஒரு அரச மரத்துக்களே கடந்த 16 பதினோராம் மாசம் வந்து இருந்து கொண்டு மிகவும் மோசமான முறை நடந்து கொண்டார். அதாவது வேறாவது நீதிமன்றத்திலே அவர் அத்துமுறை நுழைய முடியாது, அது தனியார் காணி என்றதுக்கு பகிரங்கமான அறிவித்தலை நீதிமன்றம் விடுத்தும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட அவமதித்து அந்த இடத்திலே அமர்ந்திருந்தது மாத்திரமல்ல, அந்த காணிக்கு உரியவராக எங்களுடைய ஒரு இந்து மதகுருவும் இருக்கின்றார். அவர் அங்கே பேசின பொழுதும் மிகவும் அடக்கமாகவும் அமைதியாகவும் அஹிம்சையாகவும் பேசின வேளையிலே அந்த அம்பட்டிய சுனரத்திரையர்கள் அவருக்கு மிகவும் கேவலமான வார்த்தைகளை அவரை நோக்கி பேசியது மாத்திரமல்ல, கரங்களை நாட்டி துஷ்பிரயமான கூடாத சைத்துக் கொள்ள முடியாத வார்த்தைகளை பேசினார். இருந்த போதும் எங்களுடைய இந்து மதகுரு அந்த இடத்திலே தன்னுடைய இந்து தர்மத்துக்கும் போதனைக்கும் கட்டுப்பட்டு மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டார். ஆகவே அந்த நிலைதான் இன்று எங்கள் மதகுருமாரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இன்று கூட அவருடைய பேச்சுக்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இந்த நாட்டிலே சமாதானத்தையும் அமைதியையும் நல்லாட்சியினுடைய தொடர்ச்சியான நிலையையும் விரும்புகிறவர்கள்தான் எங்களுடைய இந்து மதகுருமாரும் கிறிஸ்தவரும். ஆகவே இந்த நாடு இந்த இனவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் இடம் கொடுக்காமல், குறிப்பாக இந்த பௌத்த தீவிரவாத அமைப்பிலே செயற்படுகின்ற பொதுபல சேனா போன்ற அமைப்புகள் இந்த நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும். இது தொடரக்கூடாது என்பதை இந்த இடத்திலே நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.